Hi, Salim. Plain kiss. Hello friends, இன்னைக்கு நாம வந்து க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஆனியன் ரஃப்பா chop பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ரெண்டு டொமேட்டோ எடுத்துக்கோங்க. அப்புறம் அஞ்சு பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, மூணு பீஸ் dry chilli, ரெண்டு டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள்ஸ்பூன் மீதி லீவ்ஸ், அப்புறம் ஒரு இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ரெண்டு ஏலக்காய், அப்புறம் ரெண்டு கிராம்பு, அப்புறம் சோம்பு, சீரகம் இது எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கேஷ்யூ எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போது பேனில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் வந்து நம்ம ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை. நம்ம இதை வந்து ரஃப்பாக தான் சாப் பண்ணி வச்சுக்கிறோம், ஏன்னா நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் இஞ்சியும் பூண்டையும் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். டொமேட்டோ எல்லாமே ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து எல்லாமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ 3 dry chilli, அதுக்கப்புறமா இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். 2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கொரியாண்டர் பவுட்ரு வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் டர்மரிக் பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேண்டானா அது வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சால்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் போல் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா பாயில் பண்ண வைக்க போகிறேன். இதில் வந்து கேஷ்யூவையும் போட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு மூடி வச்சு இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம குக் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆனப்புறமா நல்லா குக் ஆகிருக்குது. இப்போ இதை நல்லா கூல் டவுன் பண்ண விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் பட்டர் வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன். அதே பேனில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரை சில்லியை ஆட் பண்ணியிருக்கிறோம், ஸோ அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பட்டர் கூட நல்லா இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பேஸ்ட்டை இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்கணும், அதனால் ரொம்ப தண்ணி நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த பட்டர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாமே இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா பன்னீரும் இதில் போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். பன்னீர் வந்து உடஞ்சிராமல் கொஞ்சம் மெதுவாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் வந்து பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி தான் நான் எப்போவுமே வந்து ஆட் பண்ணுவேன். பட் உடஞ்சிடாமல் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுக்கிற கிரேவியில் இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணதை நம்ம இதில் வந்து ஊற்றிடலாம். இப்போ இதை நம்ம வந்து அந்த கிரேவி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுஷிக்கு என்ன பேசணும் உனக்கு பேசு.
பாய் சொல்லிரு. இப்போ சால்ட் டேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சமா வேணும்னா சால்ட் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்து மீதி லீவ்ஸ் இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். வெந்தயக்கீரை, ட்ரை வெந்தயக்கீரை இது, அதையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கலருக்காக நான் வந்து ஒரு 2 drops வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எனக்கு அது கிடைக்கல, அதனால் நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணேன். அப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இது இப்போது ஒரு மூடி வச்சு நம்ம ஒரு 5 minutes இது வந்து குக் பண்ணலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு, நல்லா குக் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு 4 tablespoons ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த ஃப்ரெஷ் க்ரீமே ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நல்லா அந்த கிரேவி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.